செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூர் தர்மபுரி சேலம் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பெங்களூர் கோவை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் சேலம் தர்மபுரி ஓசூர் வழியாக செல்ல இருப்பதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் பகுதியிலிருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு குறைந்த நேரத்தில் சுமூகமான மற்றும் விரைவான பயணத்தை பயணிகள் மேற்கொள்ளும் வகையில் வரும் 30 முதல் வந்தே பாரத் ரயில் இயக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையிலிருந்து அதிகாலை 5 மணிக்கு புறப்படும் வந்தே பாரத் ரயில் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு காலை 5:42 மணிக்கும் ஈரோட்டிற்கு காலை 6:27 மணிக்கும் சேலத்திற்கு 7:20 மணிக்கும் தருமபுரிக்கு 8:32 மணிக்கும் ஓசூருக்கு 10:05 மணிக்கும் சென்றடையும். கடைசியில் பெங்களூர் கண்ட்ரோல்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு காலை 11:30 அளவில் சென்றடையும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோன்று மறுமார்க்கத்தில் பெங்களூர் கண்ட்ரோல்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து மதியம் 1:40 மணியளவில் புறப்படும் வந்தே பாரத் ரயில் ஓசூருக்கு மதியம் 2:52 மணிக்கு தருமபுரிக்கு மாலை 4:16 மணிக்கும் சேலத்திலிருந்து 5:53 மணிக்கும் ஈரோட்டிற்கு 6:45 மணிக்கும் திருப்பூருக்கு இரவு 7:25 மணிக்கும் கோவை இரவு 8 மணிக்கும் சென்றடையும். இந்த ரயிலில் 7 ஏசி பொட்டி சேர்க்கேர் மற்றும் 1 ஏசி இப்டூஷன் சீட் பெட் இணைக்கப்பட்டிருக்கும் என தகவல். கோவை பெங்களூர் வந்தே பாரத் ரயிலுக்கான கட்டண விவரமும் வெளியிடப்பட்டுள்ளது. சேலம் தருமபுரி ஓசூர் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.